भीतिनमुद्धपुण्ड्रवन्तम् प्रजगत्पुण्यफलम् प्रदण्डहस्तम् शरणागतसाप्तवागमीडे शिखया चेकरिणम् पतिम् यतीनाम् अस्तु गुरुपरम्पराये नमः. நேற்று சாமானியமாக பௌத்த மதம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அதுல வைபாஷிகாலும் சௌத்ராந்திகாலும் ஒரு இதுல வந்துடுற குரூப்ல. ஏன் அப்படின்னாக்க, பாஷ்ய வஸ்துக்கள் வெளியில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை அங்கீகரிக்கிற அவன், சூழமா நாம பாக்குறவே அந்த வஸ்துக்கள் எல்லாம் அவன் அங்கீகரிக்கிறார். அதனால அவ ரெண்டு பேரும் ஒரு குரூப். யோகாச்சாரன் அப்படிங்கிறவன் அவன் தனியா பேசுறான். மாத்யமிகன் இவ மூணு பேரை காட்டிலும் லட்சணமா அவன் இருக்கான். இப்போ இந்த முதல் ரெண்டு பேரை கண்டனம் பண்றதுல இந்த அதிகரணம் வருது. இதுல இப்போ நேற்று பார்த்தவரையும் என்ன சொன்னோம், பிருத்திவி அணு அணுக்கள், ஜலத்தினுடைய அணுக்கள் பரமாணுக்கள், தேஜஸ்தனுடைய பரமாணுக்கள், அந்த இவைகள் அனைத்தும் ஒன்னா சேர்ந்து ஒரு பிருத்திவியின் ஒரு பூதத்தை உண்டு பண்றது. அதாவது பிருத்திவியினுடைய பரமாணுக்கள் சேர்ந்துங்கிற மகாபூதத்தை உண்டு பண்றது. இத மாதிரி உற்பத்தி ஆகுது. அப்புறம் இந்த பூதங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து சரீரம் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அவைகள் எல்லாம் உற்பத்தி பண்றது. இவைகள் அத்தனையுமே க்ஷணிகமா இருக்கு. ஆத்மான்றது கூட ஞானஸ்வரூபம் மட்டும்தான். அந்த ஆத்மாவும் க்ஷணிகம்தான். க்ஷணிகமா இருந்தா கூட நமக்கு வந்து நித்தியமா இருக்க மாதிரி தோன்றது. அதுக்கு மூல காரணம் அவித்யை, அஜானம் அப்படின்னு அவ சொல்ற. சரி, இந்த மாதிரி வர்றதுக்கு மூல காரணம் என்னன்னா, ஒரு சந்ததி இருக்கு. அப்படியே ஒரு பரம்பரா மாதிரி நேத்து இனிக்கு நேத்து இனிக்கு நேத்து இனிக்கு அப்படியே பார்த்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த சந்ததி, அதை வச்சுட்டு சொல்றோம் அப்படின்லாம் அவ சொல்லி முடிச்சார். அதற்கு சூத்திரக்காரர் கண்டனம் பண்ற, இது ரெண்டுமே வரவே வராது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, பரமாணுக்கள் ஒவ்வொரு பரமாணுவும் ஒன்னா சேர்ந்து இன்னொன்னு உண்டு பண்றது அப்படின்னு தானே சொன்னீங்க. அதாவது பார்த்திவ பிரமாணுக்கள் ஒண்ணு சேர்ந்து பிருத்திவி பூதத்தை உண்டு பண்ணிச்சு, ஜலத்தினுடைய பிரமாணுக்கள் ஒண்ணு சேர்ந்து ஜலத்தை உண்டு பண்றது அப்படின்னா சொன்னீங்களோ இல்லையோ. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, எல்லாமே க்ஷணிகம்னு சொல்றீங்க. க்ஷணிகம்னு சொன்னாக்கா, இப்ப இந்த பரமாணுக்கள் சேர சமயத்துல பரமாணுக்கள் முதல்ல இருக்கிற க்ஷணம், ஒரு க்ஷணம், அந்த க்ஷணத்துல இந்த பரமாணுக்களுடைய சேர்க்கை என்பது கிடையாது. ஏன்னா நீங்க தான் சொன்னிருக்கீங்க, அடுத்த க்ஷணத்துலதான் பரமாணுக்கள் சேரணும். இப்ப பரமாணுக்கள் சேரும் சமயத்தில் முன்னாடி இருந்த பரமாணுக்கள் இப்ப இல்லை. உங்க சித்தாந்தத்தை அது க்ஷணிக்கம் நாசமாறுது அப்படின்னு சொல்றீங்க. நாசமா போயிடுத்துனாக்க, அப்ப அந்த பரமாணுக்கள் முன்னாடி இருந்த பரமாணுக்கள் சேரும் பொழுது அவைகள் இல்லை. அத மாதிரி சேர்ந்து பூதத்தை உற்பத்தி பண்றது, மகாபூதத்தை உற்பத்தி பண்ற சமயத்துல அதுக்கு முன்னாடி இருந்த பரமாணுக்கள் போயிடுறது, சேர்ந்த பரமாணுக்கள் நாசத்தை அடங்கி விடுறது. இது எப்ப சேரும், எப்ப நாசத்தை அடையும், ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க இந்த க்ஷணத்துல அது இல்லை, அடுத்த க்ஷணத்துல இன்னொன்னு ஒண்ணு வருது, இப்படி ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மாறிண்டே தான் இருக்கு. இதனுடைய சந்தானம் இருக்கு, சந்ததி இருக்கு, பரம்பரை இருக்கு, முதல்ல இருந்த பரமாணுவனுடைய தொடர்பு அப்படின்னு சொன்னாக்க, அப்ப அந்த தொடர்பு நித்தியமா அனித்தியமா, அந்த தொடர்புன்னு ஒண்ணு சொல்ற சந்ததின்னு அவ, அது நித்தியமா அனித்தியமா? அது நித்தியம் அப்படின்னு ஒத்துண்டாக்க உங்க சித்தாந்தத்துடைய ஹானி. ஏன்னா அவ சித்தாந்தம் எல்லாமே க்ஷணிகம் தானே சொல்ற, எல்லாமே க்ஷணிகம் சொல்லிட்டாக்க அத வந்து அந்த சந்ததி மாத்திரம் நித்தியமா இருக்கு அப்படின்னு யோசிப்பியா? அது அனித்தியம்னு சொன்னாக்க, அந்த அனித்தியமான சந்ததிக்கு இன்னொரு சந்ததின்னு ஒண்ணு கல்பிக்கணும். நீங்க இப்படி போனாக்க எத்தனை சந்ததியே கல்பிக்க முடியும்? ஆக க்ஷணிகவாதம் சொல்றதுனாலேயே உங்க சித்தாந்தம் அத்தனையுமே கண்டிக்கப்பட்டுறதா ஆயிடுறது.
இப்போ நியாய சித்தாந்தத்துல சுவாமி அதுக்கு ரொம்ப அழகான உதாரணம் ஒண்ணு காமிக்கிறார் அவாளுக்கு என்ன பண்றதுக்கு. இப்ப வந்து விதை விதைக்கிறான் ஒருத்தன், விதை விதைச்சாக்க நெல்ல வந்து விதை விதைக்கிறான். நெல்ல விதை விதைக்கிற சமயத்துல நம்ம கிராமங்கள்லாம் பார்த்திருக்கோம், ஒரு மூட்டை நிறைய நெல் இருக்கும், அதை ஜலத்துல ஊற போட்டுக்குவா, அதன் பிறகு கழனியில விதைப்பா. விதைச்சாக்க அது அங்குரம் முளையிடும், அந்த முளை வெட்டிட்ட உடனே அதன் பிறகு வரதொழிஞ்சோம். இப்ப ஏன் சித்தாந்தத்துல நம்ம விசிஷ்டாத்திலே நம்ம வேதாந்த சித்தாந்தத்துல எல்லாம் ஸ்திரம், நமக்கு எல்லாம் நிச்சயமா இருக்குது, ஸ்திரமா இருக்குது, எதுவுமே க்ஷணிக்க முடியல. அதனால இப்ப நாங்க என்ன சொல்லுவோம், நெல் இருந்தது முதல்ல, அதுக்கப்புறம் அது விதையா மாறிச்சு, ஜலத்துல ஊறிச்சு, கழனியில போட்டோம், அதன் பேர்ல அது முளையிட்டது, கொஞ்சம் வந்த உடனே நாத்து அளவுக்கு வந்தது, அது அத்தனையும் எடுத்துருவா, திருப்பி நாத்து நடுறது அப்படின்னு ஒரு பிரக்கிரியை கொண்டு வருவா. இது அத்தனையுமே நாங்க திரவிய ஸ்திரவாதிகள், திரவியங்கள்லாம் ஸ்திரமா இருக்கு அப்படின்னு நாங்க அங்கீகரிச்சிருக்கோம். அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லாம் சரியா போயிடும். உங்க சித்தாந்தத்துல எப்படி வரும், ஏன் அப்படின்னா க்ஷணிகம் தானே, விதை இருக்கிற சமயத்துல அங்குரம் இல்லை, அங்குரம் இருக்கிற சமயத்துல விதை போயிடணும், அந்த அங்குரம் விட்டு அது நாத்தா வர்ற சமயத்துல அந்த அங்குரம்ன்றது போயிடுறது, எல்லாம் க்ஷணிகம் தானே, எல்லாமே போயிடுச்சுனாக்க அப்ப எது நித்தியம், எப்படி உற்பத்தி ஆகும். அதனால உங்க சித்தாந்தத்துல எல்லாமே விபரீத கற்பனை தான், விபரீத கற்பனையா வர்ற சமயத்துல அதை எந்த ஒரு பிராமணிகளாலும் ஏத்துக்க மாட்டார். அதனால பரமாணுக்கள் சேர்ந்து பூதங்களை உற்பத்தி பண்றது, பூதங்கள் சேர்ந்து தேகம் வஸ்துக்கள் இவைகளெல்லாம் உற்பத்தி பண்றது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, அதுவே பரமாணு தசையிலையும் சரியா வரும். ரெண்டு சமுதாயம் இங்க, பரமாணுக்களுடைய கூட்டம், அதன் பிறகு இந்த பூதங்களுடைய கூட்டம், இந்த ரெண்டு சமுதாயம், அந்த ரெண்டு சமுதாயத்தை நீ ஹேதுவா வச்சுட்டு இருக்க, அதுவே உனக்கு சித்திக்காது. ஏன்னா நீ க்ஷணிகத்துவத்தை ஒத்துக்கிறதுனால, க்ஷணிக்கம் சொல்றதுனாலயே இது அத்தனையுமே விபரீத கற்பனையில தான் போகும். அதனால இது சர்வார்த்தனா இந்த வாதமானது இடப்படாது அப்படிங்கிறத இந்த பௌத்த கண்டனத்துக்கோசரம் சுவாமி இது சாதிக்கிறார். இப்போ தீபக் சூக்தியை சேர்க்கலாம், சமுதாய உபய ஹேதுகேபி தது அப்ராப்தி அப்படின்னு சூத்திரம் இருக்கு, 10 சூத்திரம் இந்த அதிகரணத்துல. இதுல சௌகதாக சதுர்விதா, புத்தருக்கு சுகதர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு, அவரை சேர்ந்தவள்லாம் சௌகதாள் அப்படின்னு சொல்ற அவத்துக்கிற பேர் அவளுக்கு, பௌத்தாளுக்கு சௌகதாள் அப்படின்னு பேர் அவளுக்கு, புத்தர்னு பேரு, சுகதர்னு பேரு, அர்த்த வைணாவது சர்வ வைநாசிகால்னு பேரு, இந்த மாதிரி எத்தனையோ பேர்கள். இந்த பௌத்தாவை வந்து கண்டனம் பண்றதுல எல்லா ஆஸ்திக தரிசனங்களும் சாஸ்திரங்களும் போட்டி போட்டுன்னு கண்டனம் பண்றார். அதன் நையாயிகாலோ மீமாம்சகாலோ வேதாந்திகளோ எல்லாருமே கண்டனம் பண்ணிடுவோம், சாங்கியனும் கண்டனம் பண்ணிடுறோம். காரணம் என்னன்னாக்க அந்த பௌத்த மதத்துல சொல்லப்பட்டது அத்தனையுமே வேத விருத்தமானது அப்படின்னுட்டு இதுக்கோசரமே மீமாம்சகால் உள்ள அதிகாரமே பண்றா. ஆக சௌகதாக சதுர்விதாக, இந்த சுகதருடைய வழிவந்தவாள் சௌகதாள் பௌத்தா நாலு விதமா இருக்கா. அதுல முதல் பிரிவு பிரத்யக்ஷ சித்த ஸ்தூல திரவியவாதினா கேசித் வைபாஷிகாக, நேர பாக்குறோம் இது கடம் இது படம் இது வீடு இது மனிதன் இது மிருகம் இதுல பார்த்துட்டு இருக்கோம். இது பிரத்யக்ஷமாவே நம்ம ஸ்தூல வஸ்துக்களை பார்க்கிறோம், பிரத்யக்ஷமா இந்த ஸ்தூல வஸ்துக்களை நாம பார்க்கறதுனால பிரத்யக்ஷ சித்த ஸ்தூல திரவியவாதினம் ஒண்ணு இல்லை, பாஹ்ய வஸ்துக்களை ஒத்துக்கிறான் நம்ம, வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களை ஒத்துக்காதான் ஸ்தூலமா இருக்கிறது, நம்ம ஸ்தூலமா நாம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தூங்கிட்டு இருக்கேன், நல்ல தூக்கத்துக்கு முன்னாடி விழிப்போ அல்லது தூக்கத்துக்கு முன்னாடியோ தூக்கத்துக்கு அப்புறமோ விழிப்பு வருது, அரைகுறை விழிப்பு, அந்த சமயத்துல எனக்கு சொப்னம் வருது. சொப்னத்துல கூட நம்ம எத்தனையோ மனுஷா நமக்கு தெரிஞ்சவா தெரியாதவா யாராரோ வரா சொப்னத்துல, ஆனா அதெல்லாம் ஸ்தூலமா நம்ம பார்க்கலையே, எப்படி பார்க்கணும்,
வெறும் ஞான ரூபம் தான் அது, ஞான ரூபமா தான் இருக்குது. அதனால அது சூக்ம தசை அப்படின்னு ஒத்துக்கிறார். இத வந்து யோகாச்சாரம்னு சொல்ல போறான் அது. ஏன்னா விஞ்ஞானாத்மவாதி அவன் எல்லாமே ஞான ரூபமா தான் இருக்குன்னு சொல்ல போறான். அடுத்த அதிகரணத்துல அது வரும். ஆகையினால இவன் என்ன பிரத்யக்ஷ சித்த ஸ்தூல திரவியவாதினா, பிரத்யக்ஷத்தினால சித்தித்தது அது எது, ஸ்தூல திரவியங்கள் பாஹ்ய வஸ்துக்கள் இவைகள், அதை அங்கீகரிக்கிறவன் அவன். அவன் கேட்டது வைபாஷிகா, அவளுக்கு வைபாஷிகான்னு பேரு. அது நேற்றையே சொன்னோம் சுமன் சுவாமி சாதிக்கிற, அதாவது விருத்தமான பாஷா. குரு என்ன சொன்னாரோ ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னச்சு, அது எப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்ல முடியும்? நேரம் பாக்குறமே வஸ்துக்களை பார்க்கிறோம், பார்க்கிற வஸ்துவை இல்லைன்னு சொன்னா எப்படி அது? நேரம் அயம் கடக அயம் படகான்னு நம்ம பார்த்து தானே இருப்போம். அதனால அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகையினால வைபாஷிகால்னு அவளுக்கு பேரு. இது பிரத்யக்ஷ சித்தம். அடுத்தது யோகாச்சார சௌத்ராந்திகள். அவளை பத்தி சொல்லச்சே அந்நே விஞ்ஞான அனுமேய ஸ்தூல திரவியவாதினா, ஒரு வஸ்துவை நாம பார்க்கணும், அந்த வஸ்துவை பிரத்யக்ஷத்தினால நம்ம பார்க்கறது இல்லை. அந்த வஸ்து என்ன பண்றது என்னன்னா, ஒரு கடத்தையோ ஒரு மனிதனையோ ஒரு மிருகத்தையோ பார்த்தோம்னாக்க அது தன்னுடைய வடிவத்தை ஞானத்துக்கு சமர்ப்பிச்சுடுது, தன்னுடைய ஆகாரத்தை ஞானத்துக்கு சமர்ப்பிச்சுடுது. அந்த ஞானம் என்ன பண்றதுன்னாக்க நம்மள அனுமானம் பண்ண வைக்கிறது. ஏதோ ஒரு வஸ்து இருக்கு, இது வந்து கடம், ஏன்னா இந்த கடத்தினுடைய வடிவம் இதுக்கு இருக்கு. நம்ம ஞானத்துல அது ஸ்புரிக்கிறது, ஞானத்துல எது ஸ்புரிக்கிறதோ அதை வச்சுட்டு அனுமானம் பண்றோம். அதனால விஞ்ஞானம் விஞ்ஞானத்தினால அனுமானிக்கப்பட்டது. அனுமேய ஸ்தூல திரவியவாதினா, அனுமானத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறாளாம் ஸ்தூல திரவியங்களை பாஹ்ய வஸ்துக்களை. நையாயிகால பரிகாசம் பண்ணுவா, நையாயிகால் வந்து பிரத்யக்ஷ சித்தமே அர்த்தம் அனுமானியன சாதயந்தி அனுமான ரசிகாக நையாயிக்காக அப்படின்னு சொல்லுவார். நேர கண்ணால பார்க்கிற வஸ்து, கண்ணால பார்க்கிற வஸ்துவை கூட அனுமானத்தினால சாதிக்கிறது தான் அவளுக்கு பிடிக்குமா. அது எப்படின்னாக்க பரியாதம் பண்ணுவான். ஒரு யானை வந்து நின்றது, யானை வந்து நின்றாக்கா அதை நேர பார்க்க இது யானை அப்படின்னு நமக்கு தெரியறது. ஆனா அவன் அப்படி சொல்ல மாட்டானா, இது யானை, ஏன் சுந்திக்க இருக்கிறதுனால, இப்படி சுந்திக்க இருக்கிறதுனாலேன்னு அப்படி ஊகிச்சுதான் அவன் தெரிஞ்சுக்கிறது அவனுக்கு பிடிக்குமா. அனுமானத்தினால நேர பார்க்கற யானைங்க நேர யானைன்னு சொல்லக்கூடாது, அயம் அயம் கஜகான்னு அப்படி சொல்ல மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னாக்க, இது துந்திக்க இருக்கிறதுனால இது யானை அப்படின்னு அனுமானம் பண்ணுவான். அவனுக்கு அனுமானத்துல ராசிக்கியம் இருக்கு, அதனால அவன் சொல்றான். ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த சௌத்ராந்திகன் ஒரு பிரத்யக்ஷத்தினால எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பிரத்யக்ஷத்தினால ஏன் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் ஒரு வஸ்துவை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அது இந்த க்ஷணத்துல நான் கிடத்தை பாக்குறேன், அடுத்த கணத்துல அந்த கடம் போயிடுறதே. இந்த கணத்துல நான் கடத்தை பாக்குறேன், அடுத்த கணத்துல கடத்தை நான் பாக்குறேன், அந்த கடம் போயிடுத்தோ இல்லையோ? அவன் சித்தாந்தம் கணிக்கவாதிகள் தானே, அந்த கடமை போயிடுத்து. கடம் போயிடுத்து அதை எப்படி நான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்? ஒவ்வொரு கணத்திலையும் முதல் கணத்துல கடமகம் பஷ்யாமி, நான் இந்த கடத்தை பாக்குறேன், அடுத்த கணத்துல கடமகம் விஜானாமி, இந்த நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவன் முதல் கணத்துல இருந்த கடம் பிரத்யக்ஷத்தினால பார்க்கும் பொழுது எப்ப நான் அறிந்து கொள்கிறேனோ அப்ப அந்த கடத்தை நான் பார்க்கல, ஏன்னா அந்த கடம் போயிடுது. அதனால அந்த கடத்தினுடைய ஆகாரத்தை இந்த ஞானத்துக்கு அது சமர்ப்பிக்கிறது. அந்த கடமானது என்னால் அனுமானிக்கப்படுகிறது, இதோ நான் கடத்தை பார்க்கிறேன் அப்படின்னு அனுமானிக்கப்படுகிறது. அதனால விஞ்ஞானத்தினால ஊகிக்கதான் முடியுமே தவிர்த்து பிரத்யக்ஷத்தினால பார்க்க முடியாது அப்படின்னுட்டு சௌத்ராந்திகன் சொல்றான். வைபாசிகனுடைய அபிப்பிராயம் நேத்தியா பார்த்தோம். அவன் என்ன சொல்றான்னாக்க, அனுமானம்னு சொன்னாலே என்ன அர்த்தம், நேர பார்த்ததான் அனுமானிக்க முடியும், இல்லைன்னா அனுமானிக்க முடியாது. அதனால ஊகிக்கிறதுன்றது கூட நேரம் ஏதோ ஒரு வசதி தெரிஞ்சிருக்கணும், முதல்ல தெரிஞ்ச விஷயத்தை கொண்டுதான் அனுமானிக்க முடியும். அதனால பிரத்யக்ஷம் இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்னு அவன் கேட்டான். இவனும் அதுக்கு என்ன சொல்றான்னாக்கா, இது க்ஷணிக்க முடியோ, முதல் கணத்துல பார்த்தது ரெண்டாயிரம் கணத்துல வராது, எனக்கு அது நாசத்தை அடைஞ்சு விடுச்சு, அதை எப்படி அறிஞ்சிக்க முடியும்? நான் திருப்பி நான் இந்த பிரத்யக்ஷத்தினால பார்த்தேன்னா அந்த வஸ்து வேற இந்த வஸ்து வேற, அதனால என்னால அறிந்து கொள்ள முடியாது. அதனால ஞானத்தினாலதான் நான் அனுமானிக்கிறேன் ஊகிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதனால அந்நே விஞ்ஞான அனுமேய ஸ்தூல திரவியவாதினா,
சேத்து சௌத்திராந்திக்கா அவ சூத்திரத்தோட முடிஞ்சாலும் உபதேசம் அவர் சூத்திர ரூபமா பண்ண அதில் அவ முடிஞ்சா அதனால சௌத்திராந்திக்காள் அப்படின்னுட்டு ஒரு குமரசாமி சாத்தியிருக்கார் ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானத்துல. அப்பறே நிராடம்பன விஞ்ஞான மாத்திர சத்பாவம் வதந்தி யோகாச்சாரா. இவ யோகாச்சார பௌத்தன் என்ன சொல்றான்னாக்க அப்படி கிடையாது, ஞானத்துக்கு ஆலம்பனம் தேவையில்லைன்றார். ஞானத்துக்கு ஆலம்பனம் தேவையில்லை, அதுக்குதான் சொப்ன திருஷ்டாந்தம் அவ சொல்றது. இப்ப நான் தூங்கிட்டு இருக்கேன், தூங்கறதுக்கு முன்னாடி நிலையில தூங்கவும் இல்லை, விழிச்சு விழிச்சுண்டே இல்லை, நடுவில் இருக்கிற நிலைதான் சொப்னஸ்தானம் நம்ம சொல்றோம். பின்னாடி வரப்போறது குண அத்தியாயம். அதனால இப்போ நான் தூங்கல அத மாதிரி விழிச்சுண்டே இல்லை, நடுவுல இருக்கிற நிலையில நான் சொப்னத்தை காண்றேன். சொப்னத்துல இருக்கிற சொப்னத்தை காணும் பொழுது அப்ப வஸ்துவே இல்லையே, வஸ்து இல்லாம நான் சொப்னத்துல கண்டுட்டு இருக்கேன். இப்ப நான் இந்த திருப்பதியில இருக்கேன், எங்கேயோ காஞ்சிபுரத்திலேயோ செங்கல்பட்டுலயோ எங்கேயோ இருக்கிறவெல்லாம் என் கனவுல வரா. அப்ப வந்தாங்கக்கா இப்ப வஸ்து இல்லாம எப்படி ஞானம் அங்க வந்ததுன்னா அது ஞான ரூபம், ஞானம் தான் அங்க காரணமே தவிர்த்து வஸ்து கிடையாது. வஸ்து அப்படின்னு இப்ப லோகத்துல வெறுமை பாக்குறோம், ஒரு கடத்தை பார்த்தோம், கடத்தை பார்த்துட்டு கடத்துல இருந்து அனுமானம் உண்டானதுன்னு அவன் சொன்னான் சொத்திராந்திகன். அதுவே கிடையாது, என்ன சொப்பன நிலை மாதிரி வஸ்துவே தேவையில்லை. நான் பாக்குறேன், நான் கடத்த நான் பாக்குறேன், எல்லாமே மாய அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால அது கடை இருக்கா மாதிரி நமக்கு தோன்றது. உண்மையிலே அப்படி கிடையாது, வஸ்துவே கிடையாது. வஸ்துவை ஆலம்பனமா பிடிச்சிக்காம வெறும் ஞானமாத்தான் வர்றது இது, அது சொல்றதுதான் இது அப்படின்னு அவன் சொல்ற. அப்பறே நிராலம்பன ஆலம்பனம்னா ஒரு பிடிப்பு, அந்த பிடிப்பு எப்படி ஒரு கடம் இருந்தாதான் நான் கடத்தை நான் பார்த்துட்டு இது கடம் அப்படின்னு நான் நேர பாக்குறேன் இல்ல அனுமானத்தினால ஊகிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். நாமெல்லாம் சொன்னான் அப்ப பைபாஷிகன் சௌத்திராந்திகன் அதையே ஒத்துக்க மாட்டேன்ட்டான். நிராலம்பன பிடிப்பு வஸ்துவே இல்லாம விஞ்ஞான மாத்திர சத்பாவம், ஞானம் உண்டிதான் இருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது, ஞானம் தான் இத மாதிரி வஸ்துக்களா நமக்கு தெரியறது வேற எதுவுமே கிடையாது. அதனால விஞ்ஞானாத்மவாதின்னு இவனுக்கு பேரு. வதந்தி யோகாச்சாரா, யோகாச்சாரா இவனுக்கு பேரு. திரையோபி ஏத்தே ஸ்வ அபியுபகத வஸ்துனாக க்ஷணிகத்துவம் வதந்தி. இந்த மூணு பேரும் வைபாஷிகன் சௌத்ராந்திகன் யோகாச்சாரம் இந்த மூணு பேருமே தான் எந்த எதை ஒத்துண்டாலும் அதை க்ஷணிகமா தான் அர்த்திக்கிறாள். அதாவது கடம் இருக்கு அப்படின்னு சொன்னான் வைபாஷிகனும் சௌத்ராந்திகனும், இருந்தா கூட அது க்ஷணிக்கணும் அவன் சொன்னான். இவன் வஸ்துவே வெளியில வஸ்துவே கிடையாது, வெறும் ஞான ரூபமா தான் இருக்குது, அதுவும் க்ஷணிகம். இந்த க்ஷணத்துல இருக்கக்கூடிய விஞ்ஞானம் அடுத்த க்ஷணத்துல இல்லை அப்படின்னு இவனும் சொல்றான் யோகாச்சாரம். ஆக எதை ஒத்துண்டாலும் அது க்ஷணிக்குங்கள் தான் அப்படின்னு இந்த மூணு பேருடைய சித்தாந்தம். அந்நியத்து கடைசி பௌத்தன் சர்வசூன்யவாதின் பேர் மாத்யமிகன் அப்படின்னு. இந்த மாத்யமிகன் தான் முக்கியமான பௌத்தன், முக்கியமான பௌத்தன் மாத்யமிகன் தான். அவனுக்கு சர்வசூன்யவாதின் எல்லாம் துச்சம் அப்படின்னு சொல்றான். ந சத்து ந அசத்து ந சதசதாத்மகம், அப்புறம் சதுஷ்கோடி வினிர்முக்தம் தத்துவம் மாத்யமிகா விதுகு அப்படின்னு அவ சொல்ல போறா பின்னாடி. இது அஞ்சாவது விகிரணத்துல வரப்போகுது. அதனால அவ எல்லாமே சூன்யம்னு சொல்றா, சுச்சம் அப்படின்றா. என்ன சுச்சமா பாக்குற அப்படின்னு சொல்றாளே, சுச்சமா பாக்குறதுன்னா என்ன அர்த்தம், ஒண்ணுமே இல்லைன்னு நீ பாக்குற. சுச்சமான சூன்யம்னு எதுவுமே இல்லை. அதனால சர்வ சுச்சவாதின்னு பேர் அவனுக்கு, சர்வ சூன்யவாதி, எல்லாம் சூன்யமா பாக்குறான். அதனால அழகா கண்டனம் பண்ண போற எல்லாம். அதனால இந்த நாலு பேர் இருக்கா, அதுல சத்திர ஆத்திய யோகோ பாஹ்ய சத்பாவம் அபியுபகச்சதோகோ, முதல் ரெண்டு பேர் ஒருத்தன் வைபாஷிகன் இன்னொருத்தன் சௌத்ராந்திகன், இவன் ரெண்டு பேருமே பாஹ்ய சத்பாவம், பாஹ்ய வஸ்து இருக்குது, வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்லாம் உண்மையா இருக்கு அப்படின்னு அங்கீகரிக்கிறவன். சத்பாவம் அபியுபகச்சதோகோ அங்கீகரிக்கிறான், பாஷ்ய வஸ்துக்களை அங்கீகரிக்கிறான். அவன் வந்து என்ன சொல்றான், அவனுடைய ஜெகதுற்பத்தி பிரகாரம் இந்த பிரபஞ்சமானது எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு அவன் சொல்லணும். அது மாதிரி லோக விவகாரத்தை லோகத்துல உற்பத்தியும் பார்த்துட்டு இருக்கோம், நாசத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த உற்பத்தி நாசம்ங்கிறது ரெண்டு விதமா சொல்றா, அவ எப்படி சொல்றா அப்படின்னாக்க, ஒரு கடத்தை பார்த்துட்டு இருக்கேன்,
இந்த கடத்தை பார்த்துன்னா அந்த கடை அப்படியே இருக்குது, ஆனா ஒவ்வொரு கணத்திலையும் அது மாறிண்டே இருக்குது. இதுக்கு நிறன்மையம் அப்படின்னு சொல்றா. அதாவது என்னன்னாக்க, ஒவ்வொரு கணத்திலையும் நமக்கு கண்ணுக்கு தெரியாம சூக்மமாக நாசத்தை அடைதல், இது ஒரு விதமான நாசம். அதே மாதிரி இந்த கணத்துல நாசம் அடைஞ்சது, அடுத்த கணத்துல உற்பத்தி ஆகுது. இது சூக்ஷ்மமான உற்பத்தி, சூக்ஷ்மமான நாசம் அப்படின்னு அவர் சொல்லிருக்கார். இது கணிக்கவில்லை. அதே அந்த கடமை கீழே வந்து உடஞ்சு கொடுத்து அந்த சமயத்துல சர்வாத்தன நாசம் அடைகிறது, அது ஸ்தூல நாசம். ஸ்தூல நாசம் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி ஸ்தூல உற்பத்தி, புதுசா ஒரு கடத்தை ஒரு குழாலை உண்டு பண்றான், அதை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்றோம், இதோ கடக உற்பத்தனஹா அப்படின்னு சொல்றோம். கீழே விழுந்துருச்சுனா கடக நஷ்டக அப்படின்னு சொல்றோம். அது ஸ்தூலமான உற்பத்தி, ஸ்தூலமான நாசம், இது ஒரு விதமானது. ஒவ்வொரு கணத்திலையும் உற்பத்தி ஆறுது, நாசத்தை அடையிறது, அது கண்ணுக்கு தெரியாம இருக்கு, அது சூக்ஷமா இருக்குது அப்படின்னுட்டு இன்னொரு இது. அது இது அவன் உத்தன் இருக்கா, இது ஜெகதுத்தி பிரகாரம். அத மாதிரி லோக விவகாரம், லோக விவகாரம்ன்றது என்னது, லோகத்துல வந்து கட உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அது உடையிற பர்யந்தம் கடம் அப்படியே திருடமா இருக்கு, ஸ்திரமா இருக்குன்னு நம்ம விவகரிக்கிறோம். அந்த விவகாரம் அதுக்கு அவன் ஒரு காரணம் சொல்ல போறா. அது ஏற்கனவே பார்த்தோம், சந்ததி இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் சூப்பபாதக உத துருபாதக இது சந்தேய. அது அழகா விளக்க முடியுமா அல்லது விளக்கவே முடியாதா அப்படின்னு சந்தேகம். விளக்க முடியும், உபபாதனம் பண்ண முடியும் அப்படியே பௌத்தனுடைய ஒரு பட்சம், அதை பண்ண முடியாது அப்படின்னு சித்தாந்தம் சாதிக்கப்பட்டு ஒரு பட்சம் சொல்றோம். சூப்பபாத இது புரபக்ஷி பார்த்திவ ஆப்பிய தைதச வாயவியாக கந்தாதி யுக்தாக. அதாவது நேற்றைய பார்த்தோம், பிருத்திவி பரமாணுக்கள் நாலு விதமா இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ரூபம் இருக்கும், ரசம் இருக்கும், கந்தம் இருக்கும், ஸ்பரிசம் இருக்கும். அதே மாதிரி ஜலம் அப்படின்னாக்க அதுல ரூபம், ரசம், ஸ்பரிசம் மூணு இருக்கும். அத மாதிரி தேஜஸ் அப்படின்னு சொன்னாக்க ரூபம் இருக்கும், ஸ்பரிசம் இருக்கும், வாயுனாக்க ஸ்பரிசம் உண்டி இருக்கும். அந்த பரமாணுக்கள் அத சொல்ற பார்த்திவ ஆப்பிய தை, அதாவது பார்த்திவன்னா பிருதி சம்பந்தமான பரமாணுக்கள், பிருதி சேர்ந்த பரமாணுக்கள். ஆப்பியன்னா அப்பு, அப்புன்னு ஜலம், அதனுடைய பரமாணுக்கள். தைரசம் தேஜஸ் அதனுடைய பரமாணுக்கள். அது மாதிரி வாயவீயம் வாயுனுடைய பரமாணுக்கள். கந்தாதியுக்தாக ரூபரசம் ஸ்பரிசம் கந்தம் இதெல்லாம் இருக்கும், அவைகளுடைய அதோடு சேர்ந்தது. பரமாணுவோகி பிருத்திவியாதி ரூபேன சம்மதா பவன். இந்த பரமாணுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பார்த்திவ பரமாணுக்கள் நாலு சேர்ந்து பிருத்திவின்னு வந்தது, ஜல பரமாணுக்கள் மூணு சேர்ந்து ஜலம் வந்தது, தேஜஸினுடைய ரெண்டு பரமாணுக்கள் சேர்ந்து தேஜஸ் உற்பத்தி ஆச்சு மகாபூதம். அந்த மாதிரி வாயுவினுடைய ஒரே ஒரு பரமாணு அது வாயுவா மாறித்து சன்னதா பவந்தி. அந்த பூதேபியஸ்த அந்த பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு அந்த மகாபூதங்களிடமிருந்து ஷரீர இந்திரிய விஷய லட்சண சங்காதாக சரீரம் உண்டாருது, இந்திரியங்களோட உண்டாகிறது, இதெல்லாமே போக சாதனம், போக உபகரணம், போகங்கள், போக்கியங்கள், இது அத்தனையுமே உற்பத்தி ஆகிறது சங்காதாக. சத்த ஆந்தரக விஞ்ஞான சந்தானம், அதுல உள்ளுக்குள்ள இருக்கிறவன் விஞ்ஞான சந்தானம், ஞானத்தினுடைய ஒரு பரம்பரை. ஆத்மான்னு தனியா அவன் கிடையாது, விஞ்ஞானம்தான் ஆத்மா, அதுவும் க்ஷணிகம்தான். ஆனால் அது தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு கணத்திலையும் அதனுடைய சந்ததி உண்டாயிட்டே இருக்கு, சந்ததி உண்டாகிறது. அந்த விஞ்ஞான சந்தான கிராக அபிமான ஊடக கிராக, இவன் நான் வந்து கடத்தை தெரிஞ்சுக்கிறேன், படத்தை தெரிஞ்சுக்கிறேன், இந்த ஞானம் எனக்கு வரல, இந்த ஞானம் எனக்கு வந்துருத்து இப்படின்னு நம்ம கிரகிக்கிறவன் இல்லையோ, அதை கிராகம் கிரகிக்கிறவனாக அபிமானம், நான் கிரகித்தேன் நான் கிரகித்தேன் நம்ம சொல்லிக்கிறோமோ இல்லையோ, இதுக்கு பேர் ஆத்மான்னு பேர். இததான் ஆத்மத்வேன அவதிஷ்டதை, இந்த ஞானம்தான் ஞானம், ஞானத்தினுடைய சந்ததி அதுதான் ஆத்மான்னு நிக்கிறது. இவைகள்லாம் ஏஷு க்ஷணிகேஷ்வபி, இதுல வந்து க்ஷணிகம்தான், எல்லாமே க்ஷணிகம்தான், வஸ்துக்களும் க்ஷணிகம்,
ஆத்மாவும் க்ஷணிகம், ஞானமும் க்ஷணிகம், எல்லாம் க்ஷணிகம் தான். க்ஷணிகேஷ்வபி ஸ்திரத்வாதி கோச்ச புத்தியா, புத்தியாக்கி அவித்தியா. அதாவது இதெல்லாம் ஸ்திரமா இருக்குது, நித்தியமா இருக்குது, போகத்தை அனுபவிக்கிறது, இந்த மாதிரி எத்தனையோ நமக்கு வருது ஞானம். இதெல்லாம் தெரிய தெரிஞ்சுக்கிறது ஒரு புத்தி, அந்த புத்திங்கிறது ஒரு அவித்யை, ஒரு அஜானம். அந்த அஜானத்தினாலதான் சர்வம் உபபத்தியதே, எல்லாம் பொருந்தி இருக்குது. இதனால ஒரு இப்ப என்ன ஆச்சு, பரமாணுக்கள் அவைகளிலிருந்து இந்த பூதங்கள் உற்பத்தி ஆச்சு, பூதங்களிலிருந்து சரீரம், இந்திரியம், போக உபகரணங்கள், போகஸ்தானங்கள், போக்கியங்கள் இவைகள்லாம் உற்பத்தி ஆச்சு. இது அத்தனையுமே தெரிஞ்சுக்கிறவன் ஒருத்தனுக்கும் அவன் வந்து ஒரு ஞான சந்ததி தான். அது தனியா ஒரு ஆத்மான்னு இல்லை, விஞ்ஞானத்தினுடைய சந்ததி, அதனுடைய தொடர்புகள் வரிசையா வந்துருக்கு பரம்பரா, அதுதான் ஆத்மான்னு பேரு. அந்த அனைத்துமே க்ஷணிக்கம் தானே, ஆனா ஸ்திரம்னு நம்ம நினைச்சுக்கிறோம், ஸ்திரமா இருக்காம நினைச்சுக்கிறோம். அது அது ஒரு அவித்யா, ஒரு அஜானத்தினாலதான் உற்பத்தி ஆச்சு. சர்வம் உபபத்தியதே இது ஜெகதுஸ்பத்தி லோக விவகாரத்து யுத்தியதே, அது பொருந்தி இருக்கும். ஜெகத்தினுடைய உற்பத்தியும் நாங்க சொன்ன மாதிரி வரும், அத மாதிரி லோக விவகாரத்து யுத்தியதே, லோகத்துல இருக்கக்கூடிய விவகாரங்கள் இந்த மாதிரி நம்ம பேசுறது, இது பண்றது, அனுபவிக்கிறது, இதெல்லாம் பொருந்தி இருக்கும் அப்படின்ட்டு இவ வைபாஷிகாலும் சௌத்ராந்திகாலும் சாதிக்கிறார். அத அங்கீகரிக்கிற சூத்திரகாரர் ராத்தாம் சொத்து அதை கண்டனம் பண்ற. க்ஷணத்வம்சினா பரமானவா கதா சம்பதௌ வியாப்ரியந்தே கதா சம்பன்யந்தே க்ஷணத்வம்சினா, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அழிவை அடையக்கூடிய பரமாணுக்கள். நையாயகன் பரமாணு நித்தியம்னு சொன்னான், ஆனால் இவ்வாறும் பரமாணுக்களும் க்ஷணிகங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். ஆக இந்த க்ஷணத்வம்சினா, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் துவம்சத்தை நாசத்தை அடையக்கூடிய பரமாணவா பரமாணுக்கள் கதா சம்முதம் யாப்ரியந்தே, இந்த சேரதுன்னு நீ சொன்னையே எப்ப சேர்றது, அது அது இருக்கச்ச சேர்ந்துதா அல்லது நாசம் அடைஞ்ச உடனே சேர்ந்துதான், இருக்கச்ச சேர்ந்ததுன்னு நீ சொல்ல முடியாது. இருக்கிற க்ஷணம் வேற, க்ஷணம்னா என்ன அர்த்தம், ஒரு வினாடின்னு நாம் சொல்றோமே அந்த வினாடியை காட்டிலும் குறைவான காலம் அது. எப்படின்றோம், ஒரு சொட்டுக்கு போட்டோம்னாக்க அது கூட வினாடிக்கு முன்னாடி போட்டு போகணும். அதனால அதுதான் இந்த ஓட்டப்பந்தயம் போச்ச இது போடுவான், பத்து ஒரு செகண்டுக்கு பத்து போடுவான், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து போடுவான். இந்த மாதிரி அந்த ஒரு க்ஷணன்றது அதுதான், இவ்வளவு ரொம்ப குறுகிய காலம். அந்த குறுகிய காலத்திலேயே நாசத்தை அடைஞ்சிடுறதுன்னு நீ ஒத்துருக்க, குறுகிய காலத்துல நாசத்தை அடையுது, குறுகிய காலத்துல நாசத்தை அடையறதுக்கு அந்த பரமாணு ஒரு கொஞ்சம் அது சேர சேருகின்றன, ஒவ்வொரு பரமாணும் ஒன்னா சேர் சொல்றேன், அதை எப்படி அங்கீகரிக்க முடியும், ஏன்னாக்கா அது சேரும் காலத்தில் முன்னாடி இருந்த பரமாணு இல்லை, பரமாணு இருக்கச்சே சேரவே இல்லை அவைக்கு, ஏன்னா அதெல்லாம் க்ஷணிக்கமாச்சே நாசத்தை அமைஞ்சுள்ளதே. அதை கேட்கிற கதா சம்மதம் யாப்ரியந்தே, இவைகள்லாம் ஒண்ணு கொண்டு சேர்றதுமே தான் எப்ப வியாபரியந்தே வியாபிச்சிருக்கு, கதா சம்மன்யந்தே எப்ப சேருகின்றன, சம்மதம் வியாபிரதாக தஸ்மின்னேவ க்ஷணே வினஷ்டாஸ்தே, இந்த க்ஷணத்துல இது உற்பத்தி ஆச்சு, இந்த க்ஷணத்துல சேருகிறது என்ன, அந்த க்ஷணத்திலேயே அது நஷ்டமா போயிடுறதே, நஷ்டமா போயிடுத்துனாக்கா கே புனக சம்மன்யந்தே, எந்த பரமாணுக்கள் இப்ப சேர்றது, எந்த பரமாணுக்கள் சேர்ந்தது, எந்த பரமாணுக்கள் முன்னாடி இருந்தது, எல்லாம் நாசத்தை அடைகிறது. இது எல்லா வஸ்துவுக்குமே இப்ப சொல்ல போறாரு, ஆத்மாவுக்கும் அப்படிதான். ஆத்மாவும் இப்ப நான் இருக்கேன், நான் இப்போது அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னேன், நான் எதை தெரிஞ்சுக்கிறேனோ தெரிஞ்சுக்கிற காலத்துல இருக்கிற ஆத்மா வேற, தெரிஞ்சு முன்னிட்டு நான் நான் தெரிஞ்சினேன்னு நான் சொல்றேனோ அந்த ஆத்மா வேற, ஏன்னா ஆத்மாவே க்ஷணிக்கவே சித்தாந்தத்துல, அதனால அது எப்படி சித்திக்கும். ஆகையினால க்ஷணே வினஷ்டாஸ்து கே புனசம்பந்தே, எவைகள் சேர்கின்றன, அந்த மாதிரி கஸ்ய விஞ்ஞானாத்மா கதா கம் விஷயம் ஸ்பிருஷதி,
இந்த விஞ்ஞான ஆத்மான்னு நீ சொல்லிட்ட, ஞானம்தான் ஆத்மான்னு விட்ட. அவன் யார்? அவன் அவன் எப்ப விஷயத்தை தொடுறான்? அதாவது நான் கடத்த தொடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இவன் நான் வந்து இந்த க்ஷணத்துல நான் இருக்கேன், அடுத்த க்ஷணத்துலதான் நான் கடத்த தொடணும். அவன் நான் தொடணும்னு நினைச்சவன் வேற, தொட்டவன் வேற, எடுத்தவன் வேற, அதை உபயோகப்படுத்தினவன் வேற. இப்படி போயிட்டே இருந்ததுனாக்க அந்த வஸ்துவும் க்ஷணிக்கம், தொடரவனும் க்ஷணிக்கம், ஞானமும் க்ஷணிக்கம், எல்லாமே க்ஷணிக்கமா இருக்குது. எது எதை தொட்டது, எது எதை எடுத்துன்றது, எதை எடுத்துண்டு எது உபயோகப்படுத்துறது, அதனால எதுவுமே சித்திக்காது. உன் சித்தாந்தத்துல அதை கேட்கிற கதா கம் விஷயம் ஸ்பிருஷதி கஷ்ட கதா கம் ஜானாது, எவன் எதை அறிந்து கொள்கிறான், எதை எவன் அறிந்து கொள்கிறான். இந்த பிரயோஜனத்துவாதிகரணத்துல ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னாக்க, ஆத்மா அனித்யம் அப்படின்னு சொல்லிட்டாக்க அகிருத அபியாகமம் கிருத விப்ரநாசம்னு ஒண்ணு வந்துடும் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அதாவது ஆத்மா அனித்யம்னு நினைச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த ஜென்மாவில என் கர்ம பலனை அனுபவிச்சுருக்கேன். இப்ப நான் அனித்யமா இருந்தாக்க இந்த கர்மாவுடைய பலத்தை நான் அனுபவிக்கிறேன்னு, அந்த கர்மா யார் பண்ணா? ஏன்னா முதல்ல நான் இல்லை, முதல்ல நான் இல்லை, அப்புறமா நான் இருக்க போறது இல்லை. அதாவது என்ன, நம்ம அனித்யமா போயிட்டோம், அனித்யம்னு ஒத்துட்டாக்கா போன ஜென்மாவில யாரோ ஒருத்தன் பண்ணினதை நான் இப்ப அனுபவிக்கிறேன்னு ஆயிடும். அகிருத அபியாகம், நான் பண்ணாத கர்மாவனுடைய வரவு எனக்கு. அத மாதிரி இந்த ஜென்மாவில இப்ப நான் நிறைய பாபம் பண்றேன், புண்ணியம் பண்றேன், அந்த பலன் அந்த கர்மாக்கள்லாம் நான் போயிட்டேன்னாக்க என்னுடைய இது முடிஞ்சுடுறது, முடிஞ்சுட்டாக்க இது யாருக்கு போகும்? கிருத விப்ரநாசம், நான் பண்ணினதை அழிஞ்சுடுறது. பண்ணாத கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்கிறேன், பண்ணின கர்மாவனுடைய பலன் நான் அனுபவிக்க போறதில்ல அப்படின்னு ஆயிடும். அகிருத அபியாகமம் கிருத விப்ரநாசம் அப்படின்றது. இது எங்க தோஷம் சொன்னோம்? ஆத்மா அனித்யன், அனித்யம்னா என்ன அர்த்தம்? இந்த பிறவி எனக்கு கிடைக்கிறது, நான் பிறந்து நான் வளர்ந்து என்னுடைய காலம் எவ்வளவு நாளோ அவ்வளவு நாள் இருக்கிற பரியந்தம் அது பரியந்தம் இந்த திருடமா இருக்கு நம்ம ஒத்துக்கோம் அந்த விஷயத்துல. ஆனால் பௌத்தம் என்ன சொல்லிட்டான், இந்த ஆத்மாவே ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அழிஞ்சுட்டே இருக்கான், ஒவ்வொரு க்ஷணத்தையும் உற்பத்தி ஆறான்னு சொல்லிட்டான் பௌத்தன். அப்படி சொல்லத்த இந்த விரோதம் வந்துடுது, அகிருத அபியாகமும் கிருத விப்ரநாசம் வந்துடுத்த. இப்போ ஏன்னா போன க்ஷணத்துல ஒரு ஆத்மா அவன் ஒரு விஷயத்த அறிஞ்சுட்டான், அறிந்து கொண்டு அடுத்த க்ஷணத்துல அதை செயல்படுத்தணும். அத மாதிரி இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டேன், நாளைக்கு அடுத்தாலும் நான் எழுந்துட்டேன், நேற்று நான் இதை படித்தேன், நேற்று நான் இதை தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு பிரச்சனைக்கு எனக்கு வருது. இந்த ஞானம் வரதா இல்லையா? நேற்று நான் படித்ததை இன்னைக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன், நான் தெரிஞ்சுட்டேன், நான் தெரிஞ்சுட்டு அதை செயல்படுத்தினேன், இந்த காரியம் பண்ணேன் லோகத்துக்கு சொல்ற மனுஷியோ இப்ப அதுவே வராம போயிடுவோம். ஏன்னா நேற்று அறிந்துட்டவன் வேற, ஏன்னா நேர்த்தியே ஒவ்வொரு க்ஷணம் காலம், அதுல நேர்த்தி அறிஞ்சின்றவன் வேற, இன்னைக்கு இருக்கிறவன் வேற. அப்படி இருந்துச்சு நேர்த்தி அறிஞ்சின்றத இன்னைக்கு நான் எப்படி இதை பராமரிசிக்க முடியும்? இதனால ஞாபகப்படுத்தி சொல்ல முடியாது. அதனால அதுவும் விருத்தமா இருக்கேன் உன் சித்தாந்தத்துல. அத கேக்குறது கஷ்ட கதா கம் ஜானாதி, எவன் எப்பொழுதோ எதை அறிந்து கொள்கிறான். கஷ்ட கதா கம் அர்த்தம் உபாதத்தே, எவன் எப்பொழுது எந்த பொருளை எடுத்துக்கிறான், எடுத்துக்கணும் தொட்டவன் வேற, எடுத்துக்கணும் வேற, தொடணும்னு நினைச்சவன் வேற. இப்படிதானே இருக்கு உன் சித்தாந்தத்துல. ஸ்பிரஷ்டா நஷ்டா, தொட்டவனும் அழகிப்பிட்டான், ஸ்பிருஷ்டம் தான் நஷ்டம், தொடப்பட்ட வஸ்துவும் நாசத்தை அடைஞ்சுடுத்தோ. வேதிதா நஷ்டா, அறிந்து கொண்டவன் நாசத்தை அடைஞ்சுட்டான், வேத்தியம் தான் நஷ்டம், அறிந்து கொண்ட வஸ்துவும் நஷ்டத்தை அடைஞ்சுடுத்தோ, நாசத்தை அடைஞ்சுடுத்தோ. அதனால எது உங்ககிட்ட இருக்கு? இப்போ லோக விவகாரமே இப்ப சித்திக்கலையே, லோக விவகாரமும் சித்திக்கல, லோக உற்பத்தியும் உங்களுக்கு சித்திக்காது. லோக உற்பத்தியும் வராது, லோகத்தினுடைய விவகாரம் நம்ம பேசுறதோ நம்ம நடந்துக்கிறதோ அவைகள் எதுவுமே சித்திக்காது. கதம் அந்நேன ஸ்பிருஷ்டம் அந்யோஜானாதி, ஒத்தம் தொட்டான் இன்னொருத்தன் அதை அறிந்து கொண்டுகிறான் அப்படின்னு சொன்னா அது எப்படி சித்திக்க மாட்டேன்? ஏன்னா யாரோ தொட்டான், யாரோ அறிந்து கொள்கிறான், அதுவும் சித்தாந்தத்துல விருத்தம் அது. கதவ அந்நேன விதித்தம் அந்நக உபாதத்தை,
நான் ஒரு சொப்னத்துல ஒரு வஸ்துவை காண்றேன், அதை இன்னொருத்த வந்து அறிஞ்சு கொள்ள முடியுமா? நான் சொப்னத்துல நான் எனக்கு உண்டிதான் அந்த அனுபவம். அது எம்பெருமானார் சாஜிட வந்து அவாவாருடைய புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக அவாவா சொப்னத்துல அந்த வஸ்துக்களை அவன் மட்டும்தான் அனுபவிக்கிறான், வேற யாரும் அனுபவிக்கல. நான் என்ன கனவு கண்டேன்றது எனக்கும் அப்படிதான் தெரியும். அப்படி இருக்குச்ச, இப்ப என்ன எடுத்தோன்னா நீ க்ஷணிகவாதி தானே நீ? அப்போ கனவு கண்டவன் வேற வேற ஒருத்தன், அதை அனுபவிக்கிறவன் வேற ஒருத்தன், அதை இன்னொருத்தர் சொல்றான் நான் இந்த மாதிரி கனவு கண்டேன்னு சொல்றவன் வேற ஒருத்தன். ஆனா அது எப்படி சித்திக்கும்? லாஜிக் வர சரியா வரலையே. யாரோ ஒருத்தன் அனுபவிச்சத, யாரோ ஒருத்தன் பார்த்தத, யாரோ ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான், யாரோ ஒருத்தன் சொல்றான்னாக்க அது சரியில்லையே. அதனால அந்த பௌத்த மதத்துல எப்படி வரும் விவகாரம்? அதான் அவர் சொல்ற கதம் வா அந்நேன விஜிதம் அந்யா உபாதத்தை, இன்னொருத்தன் தெரிஞ்சுட்டான், இன்னொருத்தன் எப்படி எடுத்துக்கிறான் அது? அதுவும் வராது. சந்தான ஏகத்வே சித்தேபி சந்தானிபியக சந்தானசிய பரமார்த்தத வஸ்தந்தரத்துவ அனபியபகமாத். சந்தானம்னு ஒண்ணு சொல்ற நீ, சந்தானம்னாக பரம்பரை, ஒரு ஞான பரம்பரா அப்படியே இருக்கு, அது ஏகம்தான் அது அப்படின்னு நீ சொல்ற. ஏகத்வே ஏகத்வே சித்தேபி அது நீ அது சரி அப்படியே ஒத்துக்கணும். அப்படி ஒத்துண்டா கூட சந்தானித்யக சந்தானசிய, சந்தானி அப்படின்னாக்க சந்தானத்தை உடையது சந்தானி, அது எது? இந்த ஆத்மாக்கள், அது மாதிரி அந்த வஸ்துக்கள் இவைகள்லாம் அவைகளுக்கு அது அந்த அவைகளை காட்டிலும் இந்த சந்தானம் ஒண்ணு ஒத்துண்டியோ இல்லை நீ, அது பரமார்த்ததாக வஸ்துந்தரத்துவம் அனபியபகமாக, அது வேற இது வேற நீ ஒத்துக்கவே இல்லை. ஞானத்தினுடைய சந்ததினாக்க அந்த ஞானம் தானே இருக்கு, அது வேற இது வேற இல்லையே. அனபியபகமான பரமார்த்தமா அது வேற இது வேற நீ ஒத்துக்கல, அந்த ஞானம்தான் ஒரு சந்தான ரூபமா தெரியறது அப்படின்னு நீ சொல்ற. அதனால ரெண்டு ஒண்ணுன்னு தான் நீ சொல்ற. ரெண்டு ஒண்ணுன்னு சொல்ற சமயத்துல சந்தான ஐக்கியம் அபாரமார்த்திகம், அது பரமார்த்தம் இல்லை, உண்மையானது அல்ல. உண்மையான வஸ்துவா இருந்தாக்க அதனால நம்ம ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கிரகிக்கலாம். பொய்யான வஸ்துவினால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு எடுத்துட்டான், அத மாதிரி ஒரு கிளிஞ்சலை பார்த்தான், அது வந்து இது தங்கம் இது வெள்ளின்னு நினைச்சுட்டான், இது பொய்யானது, அங்க உண்மையிலேயே வெள்ளி இல்லை, வெள்ளியினுடைய அம்சம் இருக்குன்னு தான் நம்ம சித்தாந்தத்தனையும் இருக்கு. இப்ப அது வெள்ளின்னு தெரிஞ்சுன்னா அத்த எடுத்து வெள்ளியில நான் பாத்திரம் பண்ணுவேன் அப்படின்னு போனான்னாக்க முடியுமோ? அது அகிஞ்சித்கரம் அபாரமார்த்திகம், அது பரமார்த்தமா இருந்தா ஒத்துக்கலாம், அது அபாரமார்த்திகம் தானே, அபரமார்த்தமா இருக்கு, உண்மையா இல்லை அது, அது அகிஞ்சித்கரம், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அதனால ஞானம் ஆத்மா, அந்த ஞானம் க்ஷணிக்கம், ஆனா அதனுடைய சந்தானம் இருக்குன்னு சொன்னா கூட அந்த சந்தானம் கூட பாரமார்த்திகம் இல்லையே, அபாரமார்த்திகம் தானே, பொய்யானது தான் அது, பொய்யான அதனால இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும்னு சொல்றது சரியில்லையே, அது வரவே வராது. அகிஞ்சித்தனம் அப்புறம் ஸ்திரத்வாதி அவித்யாபி சங்காத உற்பத்தி நசம்பவதி, அதை சொல்ற இருப்போம். ஸ்திரத்துவத்தை வந்து அஜானத்தினால தெரிஞ்சுட்டு இருக்கான், இது ஸ்திரம், இந்த வஸ்து ஸ்திரமா இருக்குதுன்னு அஜானத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறான் அவித்யினால அப்படின்னு நீ சொல்றிருக்க. அதனாலதான் சங்காத உற்பத்தி, ஒரு சமுதாயமா ஒண்ணு உற்பத்தி ஆகுது அப்படின்னு நீ சொன்ன. சம்பவதி அது கூட சம்பவிக்காது, எனக்க நகி சுப்திகாதிபூ ரஜதா வித்யா ரஜதா சித்தி சம்பவா. இப்ப சொன்ன மொழியோ ஒரு கிழிஞ்சலை பார்த்துட்டோ அதுல அவித்தியினால இது ரஜதம் வெள்ளி அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுட்டான், அதனால வெள்ளி வஸ்து உண்டாயிடுவான்னு அங்க பொய்யா இருக்கிறதுனாலயே அது உண்டாயிடாது, உற்பத்தி ஆகாது, அது வெள்ளின்றது உற்பத்தி ஆகாது, ரஜதாஜ உற்பத்தி சம்பவம். அப்புறம் விதுஷஸ்த பூர்வசிய நஷ்டத்தேன புத்தரேன அவதிஷா அவிதுஷா பூர்வ வினஷ்டேன விதுஷா அனுசம்விதார்த்த உபாதானம் நசம்பவதி. இப்ப இந்த க்ஷணத்துல நான் தெரிஞ்சிருந்தேன், ஒரு வஸ்துவை தெரிஞ்சிருந்தேன், நான் தெரிஞ்சிருந்தேன் இந்த க்ஷணத்துல நான் தெரிஞ்சிருந்தேன் அடுத்த க்ஷணத்துல நான் நஷ்டமாயிட்டேன், வேற உத்தம்தான் என் ஸ்தானத்துல வந்திருக்கான். இப்ப நான் தெரிஞ்சிருந்தேன் அடுத்த உற்பத்தி ஆனாலும் அடுத்த க்ஷணத்துல அவன் தெரிஞ்சுக்கலையே, எப்போ அவன் தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சிக்காதவன் எப்படி அந்த காரியத்தை பண்ண முடியும்? நான் இந்த க்ஷணத்துல நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், அடுத்த க்ஷணத்துல என் ஸ்தானத்துல வேற ஒருத்தன் வந்துட்டான், அவன்
நான் தெரிஞ்சவன் விஷயத்தை எப்படி அவன் பண்ணுவான், தெரிஞ்சவன் நான் வித்வான், தெரிஞ்சுக்காதவன் அவித்வானவன், அவித்வானான அவனால என்ன காரியம் பண்ண முடியும், நான் தெரிஞ்சின்றதை அவன் எப்படி தெரிஞ்சின்றதா ரசிக்க முடியும், நான் தெரிஞ்சின்றது வேற அவன் தெரிஞ்சுக்கிறது வேற, ஏன்னா அவன் தெரிஞ்சுக்கல, ஏன்னா அந்த கஷணத்துல நான் நஷ்டமாயிட்டேன், அடுத்த கஷணத்துலதான் அவன் நஷ்டமா போறான், அடுத்த கஷணத்துல அவன் உற்பத்தியா அவன் நஷ்டமா போறான், அதனால அதுக்கு நீங்க என்ன சொல்ல முடியும். ஆகையினால அதை சொல்ற வந்து விதுஷஸ்ய பூர்வசிய, முதல் கணத்துல இருக்கக்கூடிய வித்வான் அறிந்து கொண்டவன், அவன் சசிய நஷ்டத்துவேன, அவன் வந்து நாசமா எடுத்தவன், அந்த கணத்திலே அவன் நஷ்டம், அவனுக்கு இது நாசம் வந்துருப்பே நீ சொல்லியிருக்க, அதனால உத்தரையன அவிதுஷா அடுத்த கணத்துல வர்றக்கூடிய ஒரு அவித்வான், அவனால பூர்வ வினஷ்டேன விதுஷா, முன்னாடி ஒரு வித்வான் இருந்தான் அவன் போயிட்டான் இப்போ, ஏன்னா அந்த கணத்திலேயே அவன் நஷ்டத்தை அடைஞ்சிட்டான்னு நீ சொல்லியிருக்க. அப்போ அவனால அனுசம்விதார்த்த உபாதானம், அவனால எந்த வஸ்துவானது கிரகிக்கப்பட்டதோ அது இவனுக்கு வராதே, ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது வேற இவனுக்கு தெரியல அது, ஏன்னா இந்த கணத்துல அவன் அந்த கணத்துல அவன் அழிஞ்சுட்டான், இந்த கணத்துல உற்பத்தி ஆயிட்டான் இவன், இவனுக்கு அந்த ஞானம் கிடையாது, ஞானம் கிடையாதுனால அவனால செய்யப்பட்ட ஆனா அவனால கிரகிக்கப்படுறது இவனால பண்ண முடியாதே, அது வராதே, லோகத்துல அப்படித்தானே பார்த்துட்டு இருக்கோம், அதனால அது வர்ண சம்பவதி. இன்னொன்னு சம்ஸ்காராசிரயத்வேனச்ச ஏகோர்த்தக ஸ்திரக நாபியபகமியதே, நாங்க வந்து எப்படி சொல்லணும் தெரியுமோ, நேர்த்தி நான் ஒரு விஷயத்த பார்த்துட்டேன், இன்னைக்கு அந்த விஷயத்த நான் ஸ்மரிக்கிறேன், அதுக்கு காரணம் என்ன, ஒரு சம்ஸ்காரம் இருக்கு, ஒரு ஸ்மிருதி ஞாபகம்ன்ற ஒரு சம்ஸ்கார வாசனை இருக்கு, அந்த வாசனை நான் நித்தியமானவன், அதனால எனக்கு ஞானம் இருக்கு, நேர்த்தி நான் அறிந்து கொண்டதன் இன்னைக்கு நான் அதை ஞாபகப்படுத்தின்னு சொல்றேன் அப்படின்னு எனக்கு அது சரியா போயிடும், அதனால நான் ஒத்துக்க முடியும், ஆனா உனக்கு சம்ஸ்கார ஆசிரியத்வேன இந்த வாசனை இருக்கே ஞாபகம் அப்படின்றதெல்லாம் அதை அது வந்து எதை ஆசிரியச்சிருக்குது, ஏன்னா ஆத்மாவே அனித்தியம் ஆச்சு, உனக்கு ஒரு கணத்துல இருந்த ஆத்மா இன்னொரு கணத்துல இல்லை, அதனால எந்த ஆத்மாவை ஆசிரியிக்கிறது அது, அதனால சம்ஸ்கார ஆசிரியத்வேன ஏகா அர்த்தக ஸ்திரக ந அபியபகமியதே. அத்வைதி மாதிரி உத்தண்டாலும் பரவாயில்ல, அத்வைதி என்ன பண்ணாக்க இந்த ஜென்மானதோத்தம் பிறந்தான், பிறந்துட்டு அவனுக்கு மோட்சம் கிடைக்கிற பரியந்தம் அவன் நிச்சயம் அதுவரையும் நிச்சயமா இருக்கான் அப்படின்னு அவன் ஒத்துண்டான், நீ அப்படி கூட ஒத்துக்கல, நீ ஒவ்வொரு கணத்திலையும் மாறுறதுன்னு சொல்ற, அவன் ஒத்துண்டா மாதிரி ஒத்துண்டாக்க அப்பவாவது இந்த வாசனை ஞாபகம்ங்கிற வாசனையானது சம்ஸ்காரமானது இந்த ஆத்மாவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும், ஆனா இந்த ஆத்மாவே அனித்தியமாயிடுறான், அனித்தியமாயிடவே இந்த சம்ஸ்காரத்துக்கு ஆசிரியமாக ஒரு ஆத்மாவே கிடையாது சித்தாந்தத்துல, ஏன்னா ஸ்திரமா ஒருத்தன் இருக்கிறதா நீ ஒத்துக்கல, அதனாலையும் இந்த ஞாபகம் எப்படி வரும் உனக்கு, எப்படி பூர்வ கணத்துல அறிந்து கொண்டதை உத்தர கணத்துல அது இதுல கொண்டு வர முடியும், நடைமுறையில கொண்டு வர முடியும், வரவே வராதே, ஸ்திரக அபியபகமியது. அத ஜகதுஸ்பத்தி லோக வியவகாரஸ்ய துருபபாதையேவ, ஜெகத் உற்பத்தியும் அவன் சித்தாந்தத்துல வராது, அந்த மாதிரி லோக விவகாரங்கள் இவ்வளவு தூரம் பார்த்தமே இவைகளும் அவன் சித்தாந்தத்துல சரியாகவே வராது அப்படின்றத இந்த இதனால சொல்ற இந்த அதிகரணத்தினால முக்கியமான விஷயம் வைபாஷிகனையும் சௌத்ராந்திகனையும் இந்த அதிகரணத்தினால கண்டனம் பண்ற. இப்போ சூத்ரார்த்தம் என்ன, சமுதாய உபயஹேது கேபி சத பிராப்தி அப்படின்னு, சமுதாய உபயஹேது கேபி ரெண்டு சமுதாயங்கள் இருக்கு, அதாவது பரமாணு சமுதாயம் ஒண்ணு பூத சமுதாயம் ஒண்ணு, அதாவது பரமாணுக்களுடைய கூட்டம் அவைகளிலிருந்து பூதங்கள் உற்பத்தி ஆறுது, அப்ப பூதங்களுக்கு ஹேத்து காரணமா இருக்கிறது பரமாணு சமுதாயம், அதுக்கப்புறம் இந்த பூத சமுதாயம் இருக்கே அதிலிருந்து சரீரம் முதலானவைகள்லாம் உற்பத்தி ஆகிறது, அப்ப அந்த சரீரம் முதலானவைகளுக்கு ஹேத்து இந்த பூத சமுதாயம், இந்த ரெண்டு சமுதாயத்தை நீ ஒத்துண்டாலும் சமுதாய உபயஹேது கேபி தத பிராப்தி, அதாவது உபயஹேது கேபி சமுதாயே ரெண்டு ஹேதுக்களை உடைய சமுதாயத்திலையும் சமுதாயத்து அப்பிராப்தி, சமுதாயத்தினே வராது, சேர்க்கைன்றதே வராது, பரமாணுக்களுடைய சேர்க்கைன்னு உன்னால சொல்ல முடியாது, அத விளக்கிற பரமாணு ஹேதுக்க பிருத்திவியாதி சமுதாய, பரமாணுவை பரமாணுவை ஹேதுவாக உடைய பிருத்திவி ஜலம் முதலான பூதங்களுடைய சமுதாயம், பிருத்திவியாதி ஹேத்துக்காக சரீரேந்திரிய சமுதாய,
பிருதிவி முதலான பூதங்களை ஹேதுவாக உடைய இந்த இது சரீரேந்திரிய சமுதாயங்கள் இது இது உபய ஹேது கோபி சமுதாய இந்த ரெண்டு ஹேதுக்களை உடைய சமுதாயமானது க்ஷணிகத்துவ அவ்யபகமா நீங்க க்ஷணிகத்துவம் தான் உத்தன்றிருக்கீங்க எல்லாம் க்ஷணிகம் ஒரு க்ஷணத்துல எல்லாம் நாசத்தை அடைஞ்சிடும் நீங்க உத்தன்றிருக்கீங்க அதனால அவ்யோகம் அதை அங்கீகரிக்கிறதுனால உக்தேன நியாயின ந சித்தியதி இதை பறிந்து நாங்கள் சொன்னமே இந்த கண்டனத்தினாலேயே உங்களுக்கு எதுவுமே சித்திக்காது ஆகையினால இந்த பௌத்தால் உத்தன்றிருக்கக்கூடிய காரணவாதம் அந்த மாதிரி லோக விவகாரவாதங்கள் எதுவுமே சரி என்ன எல்லாமே தோஷத்தோட கூடினதுதான் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினாலேயே முதல்ல சாதிச்சிருக்கார் சூத்திரக்காரர் அஸ்வன் குருபரம்பராயே நம நாளைக்கு சேர்க்கணும்.